ஹலோ நண்பா, நம்ம உடம்புல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு உறுப்புனா அது கண்டிப்பாக பிரெயின் தான். ஸோ அந்த மூளையை நம்ம கவனமாக பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. ஆனால் நாம் செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்கள்னால நம்மளுடைய மூளை தினம் தினம் பாதிப்படைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நம்மளுடைய மூளையை பாதிக்கக்கூடிய முக்கியமான 5 தவறான விஷயங்கள் என்னென்ன, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல் விஷயம், மழைக்காலம் அல்லது குளிர்காலத்தில் நாம் எல்லாருமே பெட்ஷீட்டை நல்லா இழுத்து போட்டு முகம் கூட தெரியாத அளவுக்கு ஹாலிவுட் படத்தில் வர மம்மி மாதிரி தூங்குவோம். ஏன்னா அப்போ தான் குளிர் தாங்குற மாதிரி நல்லா வெதவெதப்பாக தூங்க முடியும். ஆனால் இந்த மாதிரி தூங்குறதால நம்மளுடைய மூளை பாதிப்படையும். எப்படின்னா, இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தூங்கும் பொழுது நம்மளால் போதுமான அளவு ஆக்சிஜனை சுவாசிக்க முடியாது. ஸோ அதிகப்படியாக நம்ம கார்பன் டை ஆக்சைடை தான் சுவாசிப்போம். ஸோ இந்த மாதிரி போதுமான அளவு ஆக்சிஜனை சுவாசிக்கலைன்னா நம்மளுடைய பிரெயினில் இருக்கிற பிரெயின் செல்ஸ் எல்லாமே பாதிப்படையும். இதனால் நம்மளுடைய மூளையும் நாளடைவில் பாதிப்படையும். ஸோ இனிமேல் தூங்கும்பொழுது இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணின்னு தூங்காமல் நல்லா சுவாசிக்கக்கூடிய அளவில் ஃப்ரீயாக தூங்குங்க. ரெண்டாவது விஷயம், ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே தனிமையாக இருப்பாங்க. உதாரணத்துக்கு ஸ்கூல்லையும் சரி, இல்லை காலேஜ்லேயும் சரி, இல்லை வேலை செய்கிற இடத்துலையும் சரி, ஏன் வீட்டில் கூட எப்பொழுதுமே தனிமையாக இருப்பாங்க, யாரோடையுமே சேர்ந்து இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தனிமையாக இருக்கும்பொழுது நம்மளுடைய மனசு ரொம்ப சோர்வடையும். இது நம்ம மூளையை பெரிய அளவில் பாதிக்கும். அதனால் எப்பொழுதுமே தனியாக மொபைலை பயன்படுத்திய உங்களுடைய வாழ்க்கையை தனிமையில் கழிக்காமல் மற்றவங்களோட ஜாலியாக சிரிச்சு பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க. உங்களுடைய மனசும் மூளையும் எப்பொழுதுமே புத்துணர்ச்சியாக இருக்கும். மூணாவது விஷயம், கரெக்டான டைமில் போதுமான அளவு தூங்காதது தான். இந்த மாதிரி போதுமான அளவு நம்ம தூங்காமல் இருந்தோம்னா நம்மளுடைய மூளையில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதியான ஹிப்போகேம்பஸ் அப்படின்ற ஒரு பகுதி பாதிப்படையும். இதனால் நம்மளுடைய ஞாபக சக்தி நாளடைவில் குறையும். அதே மாதிரி அல்சீமர் போன்ற பல வகையான நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிரச்சனை நமக்கு வராமல் இருக்கணும்னா குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 8 மணி நேரமாவது தூங்குறது தான் நல்லது. நாலாவது விஷயம் என்னன்னா, போதுமான அளவு உடற்பயிற்சி செய்யாம இருக்கிறது தான். நாம சாப்பிடுற சாப்பாட்டுக்கு நாம கரெக்டா வேலை செய்யலனா தான் இந்த சர்க்கரை நோய், இந்த ஹார்ட் ப்ராப்ளம், இந்த மாதிரியான கொடிய நோய்கள் வருதுன்னு நமக்கு தெரியும். ஆனா ஒரு ஆய்வுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, இந்த மாதிரி போதுமான அளவு உடற்பயிற்சி செய்யாம இருந்தோம்னா நம்மளுடைய மனதும் பாதிப்படையும் நம்மளுடைய மூளையும் பாதிப்படையும்னு தெரிய வந்திருக்கு. உடற்பயிற்சி செய்யறதுனா ஜிம்முக்கு போய் தான் எக்ஸசைஸ் செய்யணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்துகிட்டே குறைந்தபட்சம் ஒரு அரை மணி நேரமாவது எளிமையான ஃப்ரீ ஆன் எக்ஸசைஸ் செஞ்சாலே போதும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஐந்தாவது கடைசி முக்கியமான தவறு என்னன்னா, புகைப்பிடித்தல். எனது சிகரெட் பிடிச்சா மூளை பாதிப்படையுமான்னு என கேட்டிங்கன்னா, ஆமாங்க, சிகரெட்ல இருக்கிற நிக்கோட்டின் அப்படின்ற ஒன்று நம்மளுடைய மூளையோட செயல்திறனை குறைக்கும். ஸோ உங்க யாருக்காவது புகைப்பிடிக்கிற பழக்கம் இருந்ததுன்னா உடனடியாக அந்த பழக்கத்தை விட்டுருங்க. அப்படி இல்லை உங்களுக்கு புகைப்பிடிக்கிற பழக்கம் இல்லைன்னா சந்தோஷம். ஆனால் உங்களுக்கு நெருக்கமானவங்களோ, உங்க அப்பாவோ, இல்லை உங்க அண்ணனோ, இல்லை உங்க நண்பரோ இந்த புகைப்பிடிக்கிற பழக்கத்துக்கு அடிமையா இருக்கலாம். அதனால அவங்களுக்கு இந்த தகவலை தெரியப்படுத்தி புகைப்பிடிக்கிற பழக்கத்திலிருந்து வெளியே வர சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அதை மறக்காம கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்த வீடியோவா நான் அதை போஸ்ட் பண்ண ட்ரை பண்றேன். ஸ்டே ஹோம், ஸ்டே சேஃப். நன்றி.